வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருசாயினி ஒரு திரு ராசு. நுவரெலியா டெகோயா முத்துமாரியம்பாள் கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. நுவரெலியா டெகோயா அருள்மிகு முத்துமாரியம்பாள் தேவஸ்தான பாலாளிய கும்பாபிஷேகம் இன்று காலை சிறப்பாக நடைபெற்றது. அதிகாலை 6 மணி முதல் விநாயகர் வழிபாட்டுடன் விசிறு ஜாக பூஜை, திரவிய ஹோமத்துடன் பிரம்ம சுத்தி, பருஷாபுதி, மகா பூர்ணாபுதி, வேத பாராயணம், திருமுறை பாராயணம் நடைபெற்று கும்பம் வீதிவளமாக வந்து பாலாலயத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதி சபரிமலை குரு முதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் தலைமையில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ சாமி ஜெகநாத குருக்கள், சிவஸ்ரீ கந்த ஜசோதர குருக்கள், சிவஸ்ரீ நாகேந்திர சர்மா, உஷாங்கன் சர்மா உட்பட ஆலய நிர்வாக சபையினர், பெருமளவிலான அடியார்கள் வழிபாட்டில் ஈடுபட்டனர். மாத்தளை முத்துமாரியம்மன் ஆலய கொடியேற்றம் இன்று இடம்பெற்றது. மாத்தளை முத்துமாரியம்மன் ஆலய வருடாந்த மகோற்சவத்தின் கொடியேற்ற உற்சவம் இன்றைய தினம் பக்திபூர்வமாக இடம்பெற்றது. கொடிச்சீலை ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கொடியேற்றம் இடம்பெற்றது. அதேவழி வருகின்ற 24 திகதி சனிக்கிழமை காலை 8 மணிக்கு மாசிமக மகோற்சவ பஞ்சரத பவனியும், 26 திகதி தீர்த்த உற்சவமும், 27 திகதி பூங்காவன உற்சவமும் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.